ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்பூரில் இருக்க மலைக்கு தான் போகிறோம். அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். நீங்கள் அந்த விலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம போய் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மேலே மேலே போய் சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கிளம்பினோம். அம்மா அக்கா எல்லோரும் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வண்டியில் எல்லாமே ஏற்றிட்டு இருந்தோம். மேலே போய் சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஏற்றிட்டு இருந்தோம். பாருங்கள், கட்டையெல்லாம் கூட சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் வாழை இலையில சாப்பிட்றதுக்கு, அப்புறம் லோக்ஷியோட சைக்கிள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். இதை நான் பாருங்கள் ஸ்வேதா பியூட்டியை பாருங்க. சோ ஸ்வேதாவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து பொங்கல் அப்ப சுத்தமா நான் வெறும் குளிச்சுட்டு அப்படியே பெட்லயே படுத்தேன். எனக்கே ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு. சரி, நீங்க மாட்டு பொங்கல் நம்ம இப்ப கிளம்பியாச்சு. போறப்ப பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி செய்யறதுக்காக ஸ்வேதா தயிர் வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஹாப்பி பொங்கல். மலை மலை வந்து ரீச் ஆனவுடனே ஃபஸ்ட் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையில் இறங்கியாச்சு எல்லாருமே. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தீ பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஒன் சைட் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அனதர் சைட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக தவா வச்சுருக்காங்க. சுட சுட ஃபிஷ் ஃப்ரை மாமா வந்து மசாலாவை போட்டு சூப்பராக தடவின்னு இருக்காரு. அதை போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நமக்கு இப்போ வேலை. நாங்கள் பார்த்திங்கன்னா லோக்ஷிக்கு யானை கட்டி தூங்குறதுக்காக ஒரு சாரியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். காட் கிரேஸ் அங்கே வந்து ஒரு ஆணி மாதிரி இருந்துச்சு, அதில் போட்டு கட்டி அவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவனை கையில் வச்சுருந்தா சமாளிக்கவே முடியாது, அவனை எப்படியா தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யானை கட்டிட்டு இருந்தோம். பிரியாணி செய்யறதுக்காக எல்லாமே எடுத்து வைக்கும் போது முக்கியமான ஐட்டம் அம்மா வந்து எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் பிரியாணி இலை. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் மறந்துட்டாங்க. சரி, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்தது. பிரியாணியை தம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நாங்கள் எங்களோட ஃபேமிலி இலையை எடுத்துகிட்டு வந்தோம். யாரும் அதை பார்த்து பயந்துடாதீங்க. வாவ், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு இப்போ சொல்லிடுறேன். ஆனியன் ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை, எக் மசாலா பிரியாணி, நாங்கள் இது தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாப்பிட்ற வேலை தான். ஃபஸ்ட்டு போய் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. Thank you.
சைடுல நீங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகும் முழுவதும் பறக்குது. எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்றா சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு நிறைய கதைங்கள்லாம் பேசி அதில் ஜோக் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டேவை வந்து என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ மெமரிஸ். ஸோ இந்த லைஃபே வந்து நம்ம மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும் இந்த ஒரு மெமரி எனக்கு. எங்களுக்கு மேலே போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கே டைம் சரியாக போச்சு, சுற்றியும் பார்க்கல, ஒன்றும் பண்ணல, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து நாங்கள் என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், ஏன்னா வந்து அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டோம், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சும்மா கருமெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். ஸ்வேதா மட்டும் என் கூட வந்திருந்தா. அதுவும் இல்லாமல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாடுங்களெல்லாம் ஃபேஷன் ஷோவில் நடந்து கூப்பிட்டுன்னு வர மாதிரி அழகாக டெக்கரேட் எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கும்மி கிம்மி போக மாட்டா ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. போகிறப்போ ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அலங்காரில் ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு கிளம்பணும். ஓவரால் இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி கூட உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.